என்னை பரவா கேசுனா
ஆனாலும் ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பில் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். இன்னும் அதிகமாய் தேவன் நம்மை பாதுகாக்க அவர் உண்மையுடையவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பாதுகாப்பை விசுவாசியுங்கள். இஸ்ரவேல் ஜனத்தை மூடி பாதுகாத்தது போல தேவன் தம்முடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே அதிகமாய் மூடி பாதுகாக்க அவர் வல்லமுடையவராய் இருக்கிறார். எல்லாருக்காகவும் ஜெபிப்பீர்கள் நம்புகிறேன். ஒரு நாளும் ஜெபியுங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள். 27 சங்கீதம், சங்கீதம் 27:5 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 27 சங்கீதம் 5 வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடாரத்தில் மறைவிலே ஒழித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தாவீதுடைய சங்கீதத்திலே, அநேக சங்கீதங்களிலே அவர் சொல்லுகிற வார்த்தைகள், அவர் பாடின பாடல்கள், அநேக காரியங்கள் விசுவாசத்தினுடைய அறிக்கைகளாகவும், அவரையும் இதை வாசிக்கிற நம்மையும் திடப்படுத்தும் பலப்படுத்தும் வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்துகிறதை சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோம். பல சங்கீதங்களிலே, பல பகுதிகளிலே தாவீது அதை வெளிப்படுத்துகிறார். இந்த காலவழியிலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் போகிற சூழ்நிலைகளிலே வித்தியாசமான நிலைகள் இருக்கலாம். ஆனால் தாவீதை போல நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அறிக்கையிடுகிற, அவர் பேசுகிற வண்ணமாய் பேசுவோம், அவர் அறிக்கையிடுகிற விதமாய் அறிக்கையிடுவோம். ஆக இந்த 27 சங்கீதத்தில் 5 வசனத்தை அவர் சொல்லுகிறார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து. அப்படியானால் தாவீதுடைய ஜீவியத்திலே தீங்கு நாட்கள் இருந்தன. தீங்கு நாட்கள் வழியாய் அநேக நாட்கள் இருக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் இந்த தீங்கு நாட்களிலே தாவீது இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறது போல அவர் சொல்லுகிறார், 3 வசனத்திலே, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. பாருங்க, எனக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டமே வந்தாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கலாம், உங்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் எழும்பலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீதை போல நாம் மாற வேண்டும். தாவீதை போல ஒருவேளை பாடிவிடலாம், தாவீதின் சங்கீதத்தை தினந்தோறும் வாசிக்கலாம். சில காரியங்கள் நமக்கு சுலபமாய் தெரியும், ஆனால் அதன் வழியாய் போகும்போதுதான், அந்த பாதையிலே போகும்போதுதான் நமக்கு நாம எப்படிப்பட்ட கிறிஸ்தவெல்லாம் இருக்கிறோம், நாம எந்த நிலையில் இருக்கிறோம் என்று தெரியும். சில நேரங்களிலே சிலருடைய நல்ல சாட்சிகளை வீடியோ மூலமாய் பார்த்திருக்கிறேன். ஒரு சின்ன குழந்தையை விட்டுவிட்டு, தன்னுடைய கணவரை விட்டு அகால மரணம் அடைந்த அந்த குடும்பத்தினுடைய நிலையிலே, அந்த குடும்ப தலைவர் தன்னுடைய குழந்தையை தன் கையிலே வைத்து விசுவாச வார்த்தைகளை பேசுகிறது, நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசுகிறது, இதுதான் கிறிஸ்தவ அனுபவம். இழப்பின் மத்தியில் நாம் எப்படி பேசுகிறோம், நஷ்டத்தின் மத்தியிலே நாம் என்ன பேசுகிறோம்,
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நன்றாய் இருக்கும் போது ஆடுகிறது பாடுகிறது. ஒருவேளை நீங்கள் பிரசங்கம் கூட பண்ணிடலாம், என்று சொல்லி எதையாவது பேசலாம். ஆனால் வாழ்க்கையில வருகிற தீங்கு நாட்கள் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது எல்லாருடைய வாழ்க்கையில உண்டு. தீங்கு நாட்கள் வராமல் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் யார் என்பதை அறிய முடியாது. அன்றைய பிள்ளைகளே, பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கை தீங்கு நாட்களிலே நிற்க முடியாதவர்கள். தாவீது முன்னதாகவே சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாதப்பா. எதவை சொல்லுகிறார், அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைப்பார், அவர் தம்முடைய கூடார மறைவிலே என்னை ஒழித்து வைப்பார், என்னை உயர்த்துவார். இந்த காலவெளியை சொல்லுகிறேன், தீங்கு நாட்கள் தீங்கின் காலங்கள் தீங்கின் நேரங்கள் வரும்போது நீங்கள் எதை பேசுகிறீர்கள்? உங்களுடைய சிந்தனைகள் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய எண்ணங்கள் என்ன சொல்லுகிறது? என்னை ஆண்டவர் மறைப்பார், என்னை ஒழித்து வைப்பார், என்னை உயர்த்துவார் என்று உங்களுடைய சிந்தைகள் உங்களுடைய எண்ணங்கள் சொல்ல வேண்டும். கண்டிப்பாய் சொல்ல வேண்டும். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் பிறரோடு பேசும்போது பிறரிடத்தில் சொல்லும் போது உங்களுடைய பயத்தை வெளிப்படுத்தாதீர்கள். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த திகிலை வெளிப்படுத்தாதீங்க. சில நேரங்களில் சில ஆட்களை அனுப்பி அவங்களை போய் சமாதானப்படுத்துங்கன்னா, அவங்க சமாதானப்படுத்துறதுக்கு பதிலாக அவங்க சமாதானத்தை இன்னும் கெடுத்து விட்டு வருகிற ஆட்களாக இருப்பார்கள். அவங்க ரொம்ப கலங்கி போயிருக்கிறாங்க, உடஞ்சி போயிருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால், இவர்களும் போய் அவனோடு கூட சேர்ந்து கலங்கி போய் வருகிற ஆட்களாக இருப்பார்கள். அன்னுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையிலே தீங்கு நாளிலே வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் அவருடைய நம்பிக்கை அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்றால், அவர் தம்முடைய கூடாரத்திலே மறைப்பார், தமது கூடார மறைவிலே ஒழித்து வைப்பார், என்னை உயர்த்துவார். இந்த மூணு காரியங்கள் இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மறைத்து ஒழித்து உயர்த்தி, இதை நீங்க மறந்துடவே கூடாது. பல நேரத்தில் தீங்கு வரும்போது நமக்கு என்ன தெரியுமா, அழிஞ்சிடுவோமோ? தீங்கு வந்துவிட்டால் அவ்வளவுதான், முடிஞ்சது, ஜோலி முடிஞ்சது, இனி என்ன நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படியெல்லாம் நம்முடைய சிந்தனைகள் வேதனைப்பட ஆரம்பித்து விடும். எண்ணங்களிலே இப்படிப்பட்டதான அறிவு குறித்ததான தாக்கங்கள் அதிகமாய் வரும். ஆனால் ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா தீங்கு நாளிலும் ஆண்டவர் உங்களை மறைத்து ஒழித்து அவர் உயர்த்த அவர் வல்லமுடையவராய் இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு வரக்கூடிய காரியங்களை குறித்து எந்த அளவும் பயப்படாதீர்கள். நோவாவினுடைய நாட்களிலே பயங்கரமான ஜலப்பிரளயம் வந்தது. நோவாவை காப்பாற்றுவதற்கு அவர் கொடுத்த வழி நடத்துதல் நோவாவினுடைய குடும்பத்திற்கு, நோவாவினுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய மருமக்கள் மாறுக்கும், முழு உலகத்தையும் அழிக்கும் போது வெள்ளத்திலிருந்து அவளை காப்பாற்றுவதற்கு ஒரு பேழையை வைத்திருந்தார். அந்த பேழையை நோவாவை செய்ய சொல்லி அந்த பேழைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார், அந்த பேழைக்குள்ளே உயர்த்தினார். கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் அந்த பேழையை விட்டு வெளியே வரக்கூடாது என்பதற்காக தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கதவை ஆண்டவர் பூட்டினார். நோவா நினைச்சா கூட வெளியே வர முடியாதுங்க. சில நேரங்களில் கர்த்தர் நம்மை மறைக்கிற இடங்கள் இருக்கிறது, நம்மை ஒழித்து வைக்கிற இடங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லாம நீங்க போய் உங்களை மறைச்சுக்கிட்டு கர்த்தர் சொன்னீங்க, அங்கதான் உங்களுக்கு ஆபத்து வரும்.
சில நேரங்களில் கர்த்தர் சொல்லாத மறைவுகளெல்லாம் தேடி போவார்கள், கர்த்தர் சொல்லாத இடத்துக்கெல்லாம் போய் இருப்பார்கள். அதிகாம் 7:16 பார்க்கிறோம், தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே. அப்போ அந்த ஒரு வார்த்தை தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே சொன்னால் தேவன் சொன்னதை செய்தார்கள். நம்ம தேவன் சொல்லாததையெல்லாம் சொல்லி போய் சில நேரங்களில் போய் நீங்க மாட்டிக்கிட்டு வேதனைப்படக்கூடிய நிலைகளாய் வரும். அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அவர்கள் எல்லாரும் வேலைக்குள்ள பிரவேசித்தார்கள். யாருக்கு பா சாவி இருக்கிறது? நோவா ஆற்றை வைத்து வேலையை செய்தாலும் எல்லா காரியங்களையும் செய்தாலும் அந்த ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்களா, கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். போப்பா நோவா, நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியே வர முடியாது. அவன் ஆண்டவர் அவரை அடைத்து வைத்தார். நோவா நீதிமானை ஆண்டவர் அடைத்து வைத்தார். இதை யார் அடைத்து வைத்தது? கர்த்தர். நோவாவே வேலையை செய்தாரா? கர்த்தர் சொன்னாரா? தான் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 8:8 அதிகாரம், 8:6 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் வேலையில் செய்திருந்த ஜனலை திறந்தான். ஜனலை மட்டும் ஆண்டவர் திறக்க அனுமதி கொடுத்தார். பார் எப்படி இருக்குது, 40 நாளில் கதவை திறக்க முடிஞ்சுதா? ஆண்டவர் மறைத்து வைக்கிற நாட்கள் வரைக்கும் அவர் மறைத்து வச்சிருக்கணும். அது வரைக்கும் அவர் இருந்தார். எதற்கு? வெள்ளத்தில் அந்த நோவாவுடைய குடும்பம் அழியக்கூடாது. ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே மறைந்திருங்க, அவருடைய பிரசனத்தில் இருங்க. சில ஆண்டு கேட்பாங்க போன்ல, இந்த ஊரடங்கு காலத்தில் என்ன செய்யுது பாஸ்டர், போர் அடிக்குது, நேரம் போக மாட்டேங்குது. சொல்றேன் என்ன செய்யுது, போர் அடிக்குது. உலக மனுஷனமா நீ சொல்லாத, வாய் மூடு. ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசனத்திலே விழுந்து கிட, அதுதான் அவரை நம்ம அவர் மறைக்கிற இடம், அவர் நம்மை ஒழித்து வைக்கிற இடம். ரைஸ் எல்லாம் எவ்வளவு நீங்க வீட்டில் இருக்கும் போது உங்களுடைய வேலைகளெல்லாம் முடித்த பின்பு வேதம் வாசித்துக் கொண்டே இருங்க, அந்த மறைவுக்குள்ள வாங்க. நோவாவை 40 நாட்கள் உள்ள வச்சிருந்த, எப்படி இருந்திருக்க எனக்கே தெரியலங்க. என்னுடைய கற்பனையிலிருந்து சொல்றேன், இதெல்லாம் வெளிப்பாடு நீங்க பேசிக்காதீங்க. சிலருக்கு கற்பனைகள்லாம் வெளிப்பாடுன்னு பேசினிருப்பாங்க. இவங்க கற்பனையில வந்ததும் சொப்பனத்துல வந்ததையும் உபதேசமா பேசி நடப்பாங்க. பைபிள் இருக்கிற உபதேசத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. உங்க சொப்பனத்தெல்லாம் உபதேசமா கொண்டு வராதிங்க. கதவை அடைச்சிட்டு போயிட்டாரு, ஜனலும் சாத்தி கிடக்குது, எப்படி இருந்துக்கும் பேல, எவ்வளவு புழுக்கமா இருக்கும். ஆனால் அந்த 40 நாளும் ஒரு புழுக்கம் இருந்திருக்காரு. ஏனென்றால் கர்த்தர் அல்லவா மறைந்திருக்கும்படி சொன்னார், கர்த்தர் அல்லவா அதை ஒழித்து வைத்தார். ஆபத்து, வெள்ளத்தினாலே சேதம், இந்த தீங்கு நோவாவுடைய வாழ்க்கையை அழிக்காதபடிக்கு
கர்த்தர் மறைந்தார். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் 8:15 16 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேலை விட்டு புறப்படுங்கள். 18 அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் உள்ளே இருந்தார்கள். சில வேலைகளிலே கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் அமர்ந்திருங்கள், அமர்ந்திருங்கள். வேற யாரையாயினும் தேடி போய் காரியத்தை சாதிக்கலாம் என்று முயற்சிக்காதீர்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அமைதியா இருப்போம். ஆண்டவர் அவருக்கு தெரியும் ஜலம் எப்ப வழி அல்லது வழிந்து பூமி எப்ப காயும். அதே 8:14 சொல்லப்பட்டிருக்க 2:27 பூமி காய்ந்திருந்தது. அது வரைக்கும், பூமி காய்கிற வரைக்கும் நோவாவின் பிள்ளைகளை மறைத்தார், ஒழித்தார். அவனுடைய பிள்ளைகளே, தீங்கு நாட்களிலே நாம் இருக்கிறோம். இது ஒரு பயங்கரமான தீங்கு நாட்கள். உள்ள இருந்தாலும் தீங்கு தேடி வருகிறது, வெளியே போனாலும் தீங்கு தேடி வருகிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லி இன்றைக்கு முழு உலகமே இந்த தீங்கினாலே பயந்து கலங்கி இருக்கிறார்கள். இந்த செய்தி கேட்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த தீங்கு நாட்களிலே கர்த்தர் நம்மை மறைப்பாராக, அவர் ஒழித்து வைப்பாராக, உங்களை உயர்த்துவாராக. அதை நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கூடாரத்தில் இருக்கணும். அவருடைய சமூகம், அவருடைய பிரசனம் என்கிற கூடாரத்தில் இருக்கணும், அனுபவிக்கணும் ஒவ்வொரு நாளும். பிரைஸ் அல்லாஹ், ஹல்லேலூயா. 16 தாவீது சொல்லுகிறார் அல்லவா, சங்கீதம் 16 ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 16 உம்முடைய சமூகத்திலே எவ்வளவு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உமது சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பம். அவருடைய சமூகத்தில் ஒரு ஆனந்தங்க, அவருடைய வலது பாசத்தில் ஒரு பேரின்பம். இந்த நாட்களிலே அவருக்குள்ளே மறைந்திருங்கள். அவர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் சித்தமுடையவராக இருக்கிறார். எந்த தீங்கை குறித்தும் கேள்விப்பட்டாலும், எந்த தீங்கை குறித்து வாட்ஸ்அப்லயோ, சன் நியூஸ், சத்தியம் நியூஸ், இன்னும் எத்தனை நியூஸ் எல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ பார்க்கிறீர்களோ, நமக்கு இருக்கிற ஒரே நியூஸ் பரிசுத்த வேதாகமம் தான். புரியுதா? பரிசுத்த வேதாகமத்தின் செய்திகளை அனுதினம் வாசியுங்கள். உலகத்திலே டிவியிலே மற்றவர்களிலே வருகிற உலக பிரகாரமான செய்திகளை கேட்கலாம், ஆனால் உங்களுடைய இருதயம் பயப்படாமல் இருப்பதாக, உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக, நமக்கு வெளியிடப்பெற்ற மகிமையுள்ள வேத புஸ்தகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் அனுதினம் வாசித்து அவருடைய சமூகத்தை அனுபவியுங்கள், அவருடைய பிரசனத்தை அனுபவியுங்கள். இந்த தீங்கு நாட்களை குறித்து கடுகளவு கூட பயப்படாதீங்க. உண்மையில சொல்றேங்க, எனக்கு எல்லாம் இந்த கொரோனாவை பற்றி பயமே இல்லை. வந்தா எங்க போக போறேன்? நான் நரகத்துக்கா போக போறேன்? விசுவாசிகளே, வந்தா உயிர் போன போட்டோம், பரலோகம் தானே போக போறோம். நல்லா இருக்க பாட்டு பாடுறீங்க, பரலோகம் தான் என் மூச்சு, பரலோகம் தான் என் பேச்சு. சுவிசேஷர் வந்து சபையில பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் இன்றைக்கு பரலோகம் போக ஆயத்தமான அத்தனை பேரும் சிகரெட்டு பிடிக்கிறவங்களும் குடிக்கிறவங்க எல்லாம் சேர்த்து கையை உயர்த்துறது, விபச்சாரம் பண்றவங்க,
பேசி தானம் பண்றவங்க எல்லாம் சேர்த்து கையை உயர்த்துறது, இது நம்ம நாட்டில் இது ஒரு பழக்கமா போச்சு. ஏன்னா நூதன உபதேசம்லாம் இருக்கிறதுல எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு போயிடுவாருன்னு. வஞ்சிக்கப்படாதீங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. கொரோனாவுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அதனால அரசாங்கத்துக்கு கீழ்படியாமல் இருந்துடாதீங்க. நான் சொல்றதை தப்பா எடுத்துடாதீங்க. என்ன நீங்க தப்பா எடுத்து ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. நம்ம மேலான அதிகாரிகளுக்கு கீழ்படியணும். அந்த கீழ்படிதல தான் சபை கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கீழ்படிதல தான் நாம மாஸ்க் அணிகிறோம், நம்முடைய கைகளை கழுவுகிறோம். இதெல்லாம் அரசாங்கத்துக்கு மேலான அதிகாரிகளுக்கு நாம கீழ்படுகிறோம். மற்றபடி கொரோனாவை பற்றிய ஒரு பயம் எல்லளவும் கடுகளும் வரக்கூடாது இதயத்தில். நம்முடைய வாழ்க்கையில் அதை நீங்க முக்கியமா, இது ஒரு பயங்கரமான தீங்கு நாட்கள், பயங்கரமான தீங்கு நாட்கள். இந்த தீங்கு நாட்களிலே உங்களை எல்லாரையும் கர்த்தர் மறைத்து ஒழித்து வைப்பார். நோவாய் போல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வரும்போது அவங்க கையிலெல்லாம் ஆண்டவர் கொடையா கொடுத்த நாளுக்கு ஒரு கொடை வச்சுக்கீங்க. வனாந்திரத்தில் 40 வருஷம் நீங்க நடக்க போறீங்க. இந்த கொடை எல்லா கையிலும் ஒரு டார்ச் லைட் கொடுத்தாரா? ராத்திரியான இந்த டார்ச் லைட் கையில வச்சுக்கீங்கன்னு யாராவது கேள்வி கேட்டாங்களா? எப்பா நாங்கெல்லாம் வெளியே வரோம். இன்னைக்கு தானங்க லைட் வசதி, என்னென்னோ வசதிகள்லாம் நமக்கு இருக்குது. அங்க யாத்ராமத்துல பாருங்க, அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ரா 13:21 அவர் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்த பகலிலே அவரை வழி நடத்த மேக ஸ்தம்பம். அப்ப அந்த மேக ஸ்தம்பத்துக்குள்ளதானே போறாங்க. இரவிலே அவளுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பம். அவங்களுக்கே தெரியாதுங்க, என்னப்பா வனாந்திரத்தில் இருக்கிறோம், ஆனா ஒரு உஷ்ணம் நமக்கு தெரியல, ஒரு பாதிப்பு நமக்கு இல்லை. கர்த்தரவர்களை அப்படியே அந்த வனாந்திரத்திலே அந்த மேக ஸ்தம்பத்திலும் அந்த அக்னி ஸ்தம்பத்திலும் அவளை அப்படியே மறைத்து ஓடித்து வைத்தார். இன்றைக்கு அடியனுடைய ஜபம் அதுதான். விசுவாசிகளே, உங்களுடைய ஜபம் அப்படி இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை உங்களுடைய மேக ஸ்தம்பத்திலும் உங்களுடைய அக்னி ஸ்தம்பத்திலும் எங்களை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஒழித்து வையும் ஆண்டவரே. இந்த தீங்கு நாட்கள் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு, இந்த தீங்கு நாட்களுடைய தீமைகள் எனக்கோ, மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ, குடும்பத்தாருக்கோ, உறவினர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, சபையாருக்கோ, மற்ற சபையாருக்கோ, ஒருவருக்கும் வராதபடிக்கு ஆண்டவரே நீ மறைத்து ஒழித்து ஆண்டவரே எங்களை உயர்த்துவீராக. ஆண்டவரே கேளுங்க, நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். பயப்படாத சகோதரனே, பயப்படாத சகோதரியே, உலகம் இன்றைக்கு பயந்து கலங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை திடப்படுத்துகிறேன், உங்களை பலப்படுத்துகிறேன். இந்த தீங்குத தேசத்திலே எத்தனை வருடங்கள் இருந்தாலும், எத்தனை மாதங்கள் இருந்தாலும், எத்தனை புது புது வியாதிகளை பற்றி அரசாங்கத்திலே செய்திகள் மூலமாய் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தாலும், ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயத்திலே என் காலத்தை முன்னிட்டும் இதை பயப்படாதபடி ஆண்டவர் உங்களை மறைப்பார். மரணம் வந்தாலும் பரவாயில்லைங்க, மரணமே வந்தாலும் எங்க போறோம்? உங்களுக்கு எல்லாம் மரணத்துல நம்பிக்கை இருக்குது இல்லையா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. மரித்தால் நான் பரலோகத்துக்குரியவன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன். பரலோகம் நம்மை வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறது. உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க, மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். அவருடைய பொறுப்பு, அவருடைய காரியங்கள். நீங்க ஜீவனை பாதுகாக்க முடியாது, உங்க ஜீவனை கர்த்தர் தான் பாதுகாக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 35 ஆதியாகமம் 35:3 வாசிக்கிறேன், கவனியுங்க. ஆதியாகமம் 35:3 யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து
நான் நடந்து வந்த நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் யாக்கோபோடு பேசுகிறார். முதலாம் வசனத்திலே, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். தேவன் யாக்கோபோடு பேசுகிறார். பல ஆண்டுகளுக்கு பின்பு நீ எழுந்து பெத்தேலுக்கு போப்பா. உடனே யாக்கோபு அதுக்கு ஆயத்தமாகிறான். ஆயத்தமாகும் போது அவர் சொல்ற அந்த மூன்றாம் வசனம் சொல்ற, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அளி செய்த ஆபத்து நாள். தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய சகோதரனாலே ஆபத்து, அந்த ஆபத்து நாளிலே யாக்கோபுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். யாக்கோபே, நீ தன்னந்தனியாய் இந்த வனாந்திரத்தில் படுத்திருக்கிறாயே, இந்த ஆபத்தான இடத்திலே ஆபத்தான சூழ்நிலையிலே நீ இருக்கிறாயே. ஆண்டவர் உனக்கு தரிசனம் கொடுத்தார். யாக்கோபு அதை உணர்ந்துதான் என்ன நடந்தது என்று யாக்கோபுடைய மனைவிக்கு தெரியாது, யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு தெரியாதுங்க. யாக்கோபுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அப்படிதாங்க, என் வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் வந்ததுன்றதெல்லாம் என் மகளுக்கு கூட எல்லாமே தெரியாது. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, நாம் எந்த பாதையில வந்தோம் அப்படின்றதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும்தாங்க பார்ப்பாங்க, இன்னைக்கு யாக்கோபுக்கு இருக்கிற ஆடுகளை மட்டும்தான் பார்ப்பாங்க, இன்னைக்கு யாக்கோபுக்கு இருக்கிற மனைவி பிள்ளைகளை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா யாக்கோபு வந்த பாதை என்ன பாதை? ஒரு தலைகணி கூட இல்லாத பாதை. அந்த வனாந்திரத்தில் ஆதியாகமம் 28 அதிகாரத்திலே ஆண்டவர் அவருக்கு தரிசனமானார் அல்லவா? அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 11 வசனத்திலே, ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்திமித்தபடினான் அங்கே ரா தங்கினான். அவ்விடத்து கட்டில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டார். தனித்தனிமையாய் நடுராத்திரி அந்த வனாந்திரத்தில் எவ்வளவு ஆபத்து இருக்கும், எவ்வளவு பயங்கரமான ஆபத்து இருக்கும். தனித்தனிமையாய் படுத்திருக்கிறார் அந்த ஆபத்தான இடத்திலே. சகோதரனே, சகோதரியே, யாக்கோபு இருந்த இடம் ஆபத்தான இடம். அதனாலதான் 35 அதிகாரி சொன்னார், எனக்கு ஆபத்து உண்டான நேரத்தில் எனக்கு தரிசனமானவர். ஆபத்து நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். அது நாம் 28:15 சொல்லும் போது சொல்றார், நான் உன்னோட கூட இருப்பேன்பா, நீ போகிற இடத்துலாம் உன்னை காப்பேன்பா, இந்த தேசத்தை உன்னை திரும்பி வர பண்ணுமே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். இந்த தரிசனத்தையும் இந்த வாக்கு தத்தத்தையும் இந்த வார்த்தையையும் அந்த வனாந்திரத்தில் தன்னந்தனிமையாய் படுத்திருக்க நேரத்திலே தெய்வ தூதர்கள் வந்து இறங்கி ஏணியில ஏறுகிறவனும் இறங்குகிறவனுமாய் இருந்து இந்த யாக்கோபோடு பேசின அந்த ஒன்று தாங்க யாக்கோப லாபானுடைய வீட்டிலே பாதுகாத்தது. அந்த குறிப்பிட்ட காலங்கள் லாபானுடைய வீட்டிலே 20 வருடங்கள் இருந்தார் அல்லவா? அத்தனை காலங்கள் கடினமான சூழ்நிலையில் நடுவிலே யாக்கோபு அந்த ஆபத்தினுடைய சூழ்நிலைகளை அவர் மேற்கொள்ள ஆண்டு உதவி செய்தார். அதனால்தான் அதை நன்றியுள்ள இதயத்தோடு அவர் சொல்கிறார். அது 35 அவர் சொல்லும் சொல்றார், எனக்கு ஆபத்து நாளிலே, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு செய்து. உடைய ஆபத்தான நேரத்திலே வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, சங்கீதத்திலே, ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன். ஆபத்து நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, நான் உனக்கு விடுதலை தருவேன். ஆபத்தில் நானே உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன். இதெல்லாம் தேவனுடைய வாக்கு தத்தங்க. இந்த ஆபத்துகள் எல்லாம் ஒரு ஆபத்துக்கு மேல இன்னொரு ஆபத்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்டதான இந்த ஆபத்து காலத்திலே நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். 50 சங்கீதம் 15 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னை மையப்படுத்துவாய்,
யாக்கோபு சொன்னது போல என் விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுத்தார், மறுபத்திரம் கொடுத்தார். இன்னைக்கு என்ன ஆபத்தில் நீங்க இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களை விடுவிப்பார். நீங்க அதுக்கு பிறகு செய்யணும் தெரியுமா, அவரை நீங்க மயப்படுத்தணும், அவரை உயர்த்தணும், அவருக்குரிய கனத்தை நீங்க கொடுக்கணுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவழியிலே தீங்கு நாளிலே உங்களை மறைப்பார், தீங்கு நாளிலே உங்களை ஒழித்து வைப்பார். உங்களுக்கு ஆபத்து வரும்போது உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுப்பார். அந்த ஆபத்தான நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையிலே பேசுவார். உங்களுக்கு என்ன நடந்தது என்று குடும்பத்தில் உள்ள யாருக்குமே தெரியாது, நீங்க கடந்து வந்த பாதைகள் யாருக்கும் தெரியாது, அவர்கள் இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களையும் பார்த்து பொறாமைப்படத்தான் தெரியும், எரிச்சலோடு பேசத்தான் தெரியும். இன்றைக்கு இருக்கிற இந்த உயர்வுகளுக்கு உள்ள ரகசியம் என்ன என்பதை விளங்காத ஆட்கள், கோடீஸ்வரர்கள், சொந்த வீடுகளில் இருக்கிறவர்கள், பெரிய நிலைகளில் இருக்கிறவர்கள் இதை குறித்த காரியத்திலே விளங்காதவர்களாக இருப்பார்கள். ஆனால் யாக்கோபுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு எவ்வளவு ஆபத்துகள் இருந்தது, அந்த ஆபத்துல எல்லாம் என்னோடு கூட இருந்து என்னை விடுவித்தார் அல்லவா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அருந்துணையா இருப்பாரா? உங்களை மறக்காத ஆண்டவர், உங்களை நடத்த ஆண்டவர் போதுமானதா இருக்கிறார். மூன்றாவது, சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே துக்கத்தின் நாட்கள் வருங்க. எப்பவுமே சந்தோஷமா இருங்கன்னு தான் பைபிள் சொல்லுது, அதுல எந்த மறுப்பும் கிடையாது, அதுல எனக்கும் எந்த மறுப்பும் கிடையாது. எப்பவுமே ஆண்டவர் நீங்கள் நானும் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா. மறைந்த கர்த்தருடைய தாசர், அருமையான கர்த்தருடைய தாசர் பாஸ்டர் வில்சன் அவர்கள் பாடின ஒரு பாடலில், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், எப்போதும் சந்தோஷமாயிருங்கள் என்று அவர் பாடினார் அல்லவா. ஆனா உண்மையிலேயே நாம எப்போ சந்தோஷமா இருக்கிறோமான்னு பாருங்களேன், பாடிடுறோம். அந்த பாடல் வரியெல்லாம் ரொம்ப ஆழமான ஒன்று. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா தாழ்வில் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையே? சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறதுனாலே நம்ம சந்தோஷமா இருக்கணுங்க. நெருக்கத்தின் நேரம் வரும், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீரின் பாதை. இன்னைக்கு பாருங்க, தேசம் முழுவதும் நெருக்கத்தின் நேரம். எத்தனை குடும்பம் இன்னைக்கு அழுதுட்டு இருக்கு தெரியுமா? பணம் இல்லைன்னு அழுது கொண்டு இருக்கிறாங்க. புருஷனை இழந்த இடத்துல மனைவி அழுது கொண்டு இருக்கிறாங்க, பிள்ளைகளை இழந்த இடத்துல பெற்றோர்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்க, பெற்றோர்களை இழந்த இடத்துல பிள்ளைகளை அழுது கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கிற நீங்க நிர்விசாரமா இருக்காதீங்க. சோதோமியுடைய பாவம் நிர்விசாரம். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் நிர்விசாரம் இருந்தால் ஒரு பாவம். இன்னைக்கு தேசத்தை பாருங்க, அழுது கொண்டு இருக்கிறார்கள். நீங்க ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? இன்னும் டிவியில சினிமாவை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏதாவது இந்த இது சொல்றது பொழுதுபோக்குக்காக பல காரியங்கள் வருகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? நிறுத்த இயேசுவின் நாமத்தினாலே பயபக்தி உள்ள வாலிப பிள்ளையாகிரு, பயபக்தி உள்ள குடும்ப தலைவனாகிரு, பயபக்தி உள்ள குடும்ப தலைவியாகிரு. நிர்விசாரமாய் இஷ்டம் போல வாழுகிற காலம் அல்ல இது. பயங்கரமாய் முழு உலகமும் தன் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் துக்கத்தோடு இருக்கிற நாட்கள், தன் கணவனை இழந்து துக்கத்தோடு இருக்கிற மனைவி துக்கத்தின் நேரம், தனக்கு இருந்த ஒரே ஒரு மகனையும் பறி கொடுத்து விட்டு துக்கத்தோடு இருக்கிற ஊழியருடைய குடும்பம், நல்ல கர்த்தருடைய வசனத்தை திட்டமும் தெளிவுமாக பகுத்தறிந்து போதித்து ஜனங்களை பரிசுத்திற்குள்ளையும் பக்திக்குள்ளையும் தேவனுக்குரிய வைராக்கியத்துக்குள்ளையும் பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்தின பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஊழியர்கள், அனுபவம் உள்ள ஊழியர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போய்விட்டார்கள். இன்றைக்கு அந்த சபையார் எல்லாரும் துக்கத்தோடு இருப்பார்கள். வேற எந்த விமர்சனம் வைக்காதீர்கள். இதெல்லாம் விமர்சனத்துக்குரிய நேரம் அல்ல, பரிகாசத்துக்குரிய நேரம் அல்ல. கர்த்தருக்கு ஒரு நாள் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். சகோதரனே, சகோதரியே,
துக்கங்கள் நிறைந்திருக்கிற இந்த கால சூழ்நிலையிலே மறைந்த பாஸ்டர்கள் சொன்னது போல தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்ன வந்தாலுங்க கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அதே சமயத்தில் துக்கங்கள் வரத்தான் செய்கிறது. நெகேமியாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்திலே 4 வசனத்திலே நெகேமியா ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே பானபாத்திரக்காரனா இருக்கிறார். பானபாத்திரக்காரனா இருக்கிற நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் கூட ராஜாவுடைய முகத்தை பார்க்கும் போது துக்கமா இருந்ததை பார்த்ததே கிடையாது. எப்பொழுதும் இந்த நெகேமியா ரொம்ப சந்தோஷமாவே இருப்பார். நெகேமியாவினுடைய புஸ்தகத்திலே 2 முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அர்த்தஸ்டா ராஜாவின் 20 வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்திலே துக்கமாய் இருந்தது இல்லை. அன்னைக்கு ராஜா கேட்ட 2 வசனத்தில் ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமா இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். பாருங்க, ராஜாவுக்கு முன்பதாக இருக்கிற பாதபாத்திரக்காரனாகிய நெகேமியா துக்கமா இருந்ததே இல்லை என்று ராஜா சாட்சி கொடுக்கிறார். நீ துக்கமா இருந்ததே இல்லையப்பா, இன்னைக்கு நீ துக்கமா இருக்கிற. சில வேளைகளில் நான் துக்கமாய் இல்லை என்பதை அநேகர் பார்த்த நாட்கள் உண்டு. உங்களை பார்த்தவர்கள், உங்களோடு பேசினவர்கள், இவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கான்னு சொன்ன நாட்கள் உண்டு. ஆனால் சபீப நாட்களில் உன் முகம் காட்டி கொடுக்கிறது. ஏதோ ஒன்று நடக்காததுனாலே, ஏதோ ஒன்றில் ஏமாந்ததுனாலே உன் முகம் உன்னை காட்டி கொடுக்கிறது. என்ன காட்டி கொடுக்கிறது? உன் மனதில் உள்ள துக்கம் முகத்திலே வெளிப்படுகிறது. உன்னை உள்ளத்தில் உள்ள துக்கம் உன் முகத்தில் வெளிப்படுகிறது. அதனால்தான் தாவீது சொன்னார், இது உனக்கு வியாதி இல்லை நெகேமியாவே, ஐயோ எனக்கு இந்த வியாதி வந்து விட்டதே என்ற துக்கம் அல்ல. இன்னைக்கு இந்தியா முழுதும் உலகம் முழுவதும் வியாதியினாலே துக்கம். ஆனால் நெகேமியாவுக்கு வியாதி கிடையாது, மனதிலே ஒரு துக்கம். அந்த துக்கம் என்ன? எருசலேமை பற்றி, எருசலேமின் ஜனங்களை பற்றி, எருசலேமின் வாசல்களை பற்றி, எருசலேமில் இருக்கிற ஜனங்களுடைய நிந்தைகளை பற்றி அந்த துக்கம் இருதயத்தில் இருக்கிறது. ஆகவேதான் ராஜா தெளிவாக சொல்கிறார், வியாதியினால் உள்ள துக்கம் அல்ல, உன் மனதிலே ஒரு துக்கம் இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, வெளியே கை தட்டலாம், வெளியே நீ சிரிக்கலாம், எல்லாம் நடிப்பு நடிப்பு நடிப்பு. உன்னுடைய சிரிப்பிலே ஒரு வேஷம் இருக்கிறது, பேச்சிலே ஒரு வேஷம் இருக்கிறது, இருதயத்தில் ஒன்றும் வெளியிலே ஒன்றும் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே நெகேமியா 4 வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவுக்கு முன்பதாய் போவதற்கு முன்பதாக இந்த எருசலேமின் நிலையில் வார்த்தைகளை கேட்ட போது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து, சில நாட்களாக துக்கித்து அழுகிறார். சில நேரத்தில் நாம் அழ வேண்டிய நாட்கள் இருந்தது அந்த துக்கத்தில். துக்கத்தின் மேல் துக்கம் வரும்போது அழாமல் இருக்க முடியாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, என்ன சிஸ்டர் இப்படி அழுதுங்க, என்ன பிரதர் இப்படி அழுதுங்க, என்ன பாஸ்டர் இப்படி அழுதுங்க. அதிகமான துக்கங்கள் வரும்போது நம்மால் அழாமல் இருக்க முடியாது. பிறதால் நாம் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு சிலர் சொன்ன பொய்களை நம்பி நாம் சிக்கின இடங்கள் நம்மை அழ வைக்கிறது, நம்மை வேதனைப்பட வைக்கிறது, அழாமல் இருக்க முடியாது. செய்தியை கவனிக்கிறீர்களா? தீங்கு நாட்களிலே கர்த்தர் மறைத்து ஒழித்து உயர்த்துவார். ஆபத்து நாளிலே உங்களுக்கு தரிசனம் தந்து தம்முடைய வாக்கு தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றும்படி கர்த்தர் செய்வார். 3 உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே துக்க நாட்கள் வரும். அந்த துக்க நாட்கள் வரும்போது தேவ சமூகத்திலே போய் நெகேமியா சொல்ற, அந்த சில நாட்களாக நான் அழுது மட்டுமல்ல, நான் உபவாசித்தேன்,
ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். உங்களுடைய துக்கங்கள் மாறுவதற்கு அடிக்கடி உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. என்ன கர்த்தர் எல்லா சூழலையும் கர்த்தர் மாற்றுவார். சகோதரனுடைய நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஐயோ இந்த துக்கம் வந்துட்டேன், பரவாயில்ல பாருங்க நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சில ஆண்கள் சொல்லுவேன், பாருங்க நானும் நீங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. சில ஆண்கள் ரொம்ப வீராப்பா பேசுவாங்க. நான் நினைச்சேன் நான் பாஸ்டர், நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணிடுவேன். எப்பா நீ நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாதப்பா, எனக்கு மேலாக உனக்கு மேலாக ஒரு சர்வ வல்லனுடைய ஆண்டவர் இருக்கிறார் தெரியுமா? என்ன நீ பேசுற மனுஷத்துல சுயத்துல என்ன பேசுற? இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இல்லைங்க. அப்படிப்பட்டதான ஒரு பயங்கரமான இந்த சூழ்நிலையின் நடுவில் உன் மனம் போல அகங்காரமாய் நீ பேசுகிறாயா? மனம் திரும்பு, உன்னை தாழ்த்து. ஏன் சொல்றேன், கிரியை செய்கிற தேவன் என்று ஒன்று இருக்கிறார் தெரியுமா? ஒருவர் இருக்கிறார் தெரியுமா? பாருங்க சில நாளாய் துக்கித்த அழுதல் மட்டும் இல்லை, அந்த துக்கம் மாறுவதற்கு தன் இதயத்தில் இருக்க அந்த மனதின் துக்கம் மாறுவதற்கு அவர் உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தார். உங்க துக்கங்கள்லாம் மாறணுமா? இன்னைக்கு நீங்க ஐயோ என் வாழ்க்கையில இன்னும் கல்யாணம் ஆகலையே, எனக்கு விரும்பின காரியம் நடக்கலையே, நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கலையே, என் மகளுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையே, என் மகனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையே, பார்க்கிற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் வேண்டும் வேண்டாம் வேண்டான்னு சொல்றாருன்னா அவரை கேட்கணும், எதை நீ பார்த்து வச்சிருக்கன்னு கேட்கணும். நாங்களே சப போதில்லை, எங்களுக்கு தெரியும் சிலருடைய ஆழத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு. வேண்ட வந்து ஒருத்தர் சொன்னாங்க, எதை பார்த்தாலும் வேண்டாம் நான் சொல்றேன் அப்படியே கொண்டு வாங்க அப்படின்னு. கொண்டு வாங்க நான் பேசுறேன். கேட்டேன், என்னம்மா எதை பார்த்தாலும் வேணான்னு கேட்டது. இல்லை பாஸ்டர் எங்கள் அப்பாட்ட சொல்ல எனக்கு பயமா இருக்குது, எங்கள் அம்மாட்ட சொல்ல என்ன விஷயம் சொல்லு, நான் இன்னால விரும்புறேன். அதை சொல்லிட்டு போயேன். சும்மா வேஸ்டா திருமண தகவலில் பதிவு பண்றது, பார்க்குற பாஸ்டர்ஸ் எல்லாம் பாஸ்டர் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாருங்க மாப்பிள்ளை பாருங்கன்னு சும்மா மேலுக்கு சொல்லிட்டு எல்லாரையும் அலைய வைக்கிறது, அப்புறம் நாலு மாப்பிள்ளை போய் பார்க்கறது, பார்க்கறதெல்லாம் வந்து லொட்டு லோசுகள்லாம் சொல்றது. அதுக்கு பிறகு ஐயா சொல்லிட்டு போக வேண்டியதானே. சில நேரங்களில் அந்த துக்கம் உள்ள வச்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன நிறைய பேருடைய வாழ்க்கை எங்க சபை போதை என்னுக்கு தாங்க தெரியும். ஏன் இந்த சபை போதை போதைன்னு சொல்றேன், சபையில் இருக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனைகளை சுமக்கிறவங்க தாங்க சபை போதகர். ஆளுநர் சுபண்டா இருக்கிற அவரன் டி மோகன் அவர்களுக்காய் ஸ்தோத்ரம். அத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிறாங்கன்னா அத்தனை ஆயிரம் மக்களுடைய காரியங்கள் அவருக்கு தெரியும். பெரிய பெரிய சபைகள், சின்ன சபைகள், ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாரோ ஒருத்தர் திடீர்னு உள்ள வந்துகிட்டு ஏதோ ஒரு காரியம் நடக்கிறா பேசுற எல்லாருக்கும் நீங்க சொல்ற அந்த நேரத்தில் உள்ள பிரச்சனையை வச்சுட்டு ஏதாவது ஒரு பதில சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு சபை போதர் அப்படி இருக்க மாட்டார். கவனிச்சுக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில சில நாளாய் துக்கித்து அப்படியே விட்டுறல, உபவாசித்து ஜெபம் பண்ணார். மூன்றாவது சொல்றேன், துக்கங்கள் வரும்போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஜபத்துலதாங்க துக்க நாட்கள் முடியும், உபவாசத்துலதான் துக்க நாட்கள் முடியும். துக்க நாட்களை மாற்ற எந்த மனுஷனால முடியாது. பிரைஸ் அல்லாஹ். துக்கங்கள் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். 38 சங்கீதம் 6 வசனத்திலே தாவீது சொன்னார், ஆண்டவரே இந்த வசனத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 38:6 வசனத்திலே அவர் சொல்லும்போது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். சில ஆட்கள் கம்ப்யூட்டர்ல வேலை செய்தாலும் துக்கத்தோடு தான் வேலை செய்வாங்க. சந்தோஷமா வேலை செய்ய நினைக்கிறீங்க, எடுக்காதுங்க. எல்லாரையும் சேர்த்து சொல்றேன், 2 லட்சம் சம்பளம் வாங்குற ஆளா இருந்தாலும் ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சிருப்பா, அடி நம்ம கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து நோண்டிட்டு இருக்க பட்டன் எல்லாம் துக்கத்தோடு வேலை. சமையல் வேலையா துக்கத்தோடு உப்பு போடுறதுக்கு பதிலாக மரத்தூள் அள்ளி போட்டு மிளகாத்தூள் போட்டமா போல, ரெண்டாவது தடவை போட்டு உப்பு போட்டமா போல. ஏன்னா இதயத்துக்குள்ள அந்த துக்கத்துல என்ன செய்யறனே அவங்களுக்கு தெரியாது. தாவீது சொல்ற, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கி நாள் முழுவதும்
துக்கத்தோடு நான் திரிகிறேனே. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில துக்கங்கள் மாற என்ன செய்யுங்க? ஜபம் பண்ணுங்க, வேற எதையும் செய்யாதீங்க. என்ன இந்த நாளிலே உங்களுக்கு சொல்றேன், உங்கள் துக்கங்கள் மாற ஒரே ஒரு வழி, ஜபத்தை தவிர உபவாசத்தை தவிர வேற வழியே கிடையாதுங்க. வேற மந்திரம் தந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. என் துக்கம் மாறுறதுதான் சிம்மா பார்க்கறேன், என் துக்கம் மாறுறதுதான் அங்க இதெல்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணுங்க. நெகிமியா ஜெபித்து போய் அதையெல்லாம் அவர் நிறைவேற்றினால் கர்த்தருக்கு மயம் உண்டாவதா? முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 56 2 வசனம் 3 வசனம். சங்கீதம் 56 2 3 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அனைவர், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். சில நேரத்தில் சில ஆட்கள் உங்களை அப்படியே முதல்ல விழுங்குற மாதிரி விழுங்க பார்ப்பாங்க, பாம்பு விழுங்குற மாதிரி விழுங்க பார்ப்பாங்க. பாம்பு விழுங்குறத பார்த்துருக்கிறீங்களா? பாம்பு தவளைய விழுங்கும், பாம்பு சின்ன சின்ன எலிகளை விழுங்கிடும். முதலைய பார்த்துருக்கீங்களா? மனுஷன் அப்படியே அவ்வளோ பெரிய வாய்ப்புள்ள விழுங்கிடும். முதல வாய், முதல வாயில மாட்டு சொல்லுவாங்க, முதல வாயில மாட்டிக்கிட்டான் பாஸ்டர், முதல வாயில இந்த ஆடு போய் சிக்கிச்சு. கவனமா இருக்க, முதல வாயில சிக்கிடாத. புரியுதா? விழுங்க பார்க்கிற முதல வாயில்கள் சொல்றாரு. உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் பாருங்க அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அப்பதான் சொல்றார் 3 வசனத்துல, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே பயப்படுகிற நாள், பயப்படுகிற நேரம். தாவீதுடைய வாழ்க்கையிலே சிங்கத்துக்கு பயப்படல, கரடிக்கு பயப்படல, கோலியாத்துக்கு பயப்படல, பெனிஸ்தருக்கு பயப்படல. அவனுக்கு விரோதமா எழுமின எத்தனை ஆயிரம் பேருக்கும் பயப்படலைங்க. ஒரே ஒரு ஆளுதான் தாவீதுக்கு அடிக்கடி பயமுறுத்தின ஆள், அது யார் தெரியுமா? சவுல் தான். சவுல் ஒருத்தர் தான் தாவீத பயமுறுத்தினார். ஏன் இந்த பயம் சவுலுக்கு தாவீதுக்கு வந்தது தெரியுமா? சவுல க்ளோஸ் பண்றது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லை, க்ளோஸ் பண்றது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லை. ஆனால் தாவீது சவுல் மேல் இருந்த ஒரு அபிஷேகத்தின் நிமித்தம் கை போட விரும்பல. ஆனா அதையே தனக்கு சாதகமா வச்சுக்கிட்டு சவுல் தாவீதை பின்தொடர்ந்தான். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, சரி நம்ம ஆண்டுடைய பிள்ளை, அவர்களும் ஆண்டுடைய பிள்ளைகள், நாம் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது, அவர்களுக்கு எந்த வேதனையும் உண்டு பண்ணக்கூடாது என்கிறதிலே நாம கவனமா இருந்தால் அதையே அவர்கள் நம்முடைய பலவீனமாய் நினைக்கிறார்கள். 5 நிமிஷத்துல ஒரு காரியத்தை செய்ய முடியும், 1 செகண்ட்ல. ஆனால் நம்மை தடுக்கிறது யார் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம். அபிஷேகம் இல்லாதவங்க எதை வேணாலும் பண்ணிடுவாங்க. 1 Samuel 24:6 சொல்லப்பட்டவன் தன் மனுஷனை பார்த்து சொல்றார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவர் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. தெளிவாக சொல்றார், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த அபிஷேகம் ஒன்றுக்கு தான், சவுலுடைய சவுலுக்கு தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தின் நிமித்தமாய் தாவீது சவுலை கொல்லவே இல்லை. இல்லனா என்னைக்கு ஈட்டிய முதல் முதல் எரிஞ்சாரோ அன்னைக்கே தன் பக்கத்தில் விழுந்த ஈட்டி எடுத்து குறித்தவராமல் ஒரு கவன் கல்லாலே, ஒரு கோலாங்கல்லாலே வெகு தூரத்தில் இருக்கும் கோலியாத்தை கீழே விழுத்த முடிந்த தாவீதாலே தன் பக்கத்தில் விழுந்த ஈட்டி எடுத்து 1 செகண்ட்ல அவனை கொலை பண்ணியிருக்க முடியும். அந்த ஈட்டியை எடுக்க விடாம தடை பண்ணது என்ன தெரியுமா? சவுலை பார்க்கும் போது என்னை போல் அவர் அபிஷேகம் பண்ணவர் தானே. ஆனா இதத்தான் சவுலு தனக்கு சாதகமா வச்சுக்கிட்டான்.
சில நேரங்கள்ல நம்ம அமைதியா இருக்கிறோம், நம்ம பொறுமையா இருக்கிறோம், பேச வேண்டியதெல்லாம் பேசுறது இல்ல. நான் ஊழியத்துல பார்த்திருக்கிறேன், நம்ம இதை இவங்க பேசுற மாதிரி நம்ம ஏன் பேசாம விட்டுட்டோம்? இப்ப வந்து கேள்வி கேட்கிறாங்களே, அன்னைக்கே நம்ம பேசிருக்கலாமே. ஆவியானவர் சொல்வார், அன்னைக்கு பேசியிருந்தனா உனக்கு இந்த கனமான ஊழியத்தை நான் தந்திருக்க மாட்டேன், இந்த மேன்மையான உயர்வால நான் உனக்கு தந்திருக்க மாட்டேன்ப்பா. சில வேளைகளே சொல்லும், மற்றவங்களா பாருங்களேன், உலக பிரகாரமான காரியங்கள் மற்ற காரியத்தெல்லாம் உடனே உடனே என்ன நீ என்ன பண்ணிட்ட, நீ என்ன செய்த, ஒண்ணு செய்யாம இவ்வளவு பேசுற, இவ்வளவு செய்யறனா எனக்கு தயா பேச ரைட்டு அப்படின்னு உடனே உடனே டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லுவாங்க, அமைதியாயிடுவாங்க. சில நேரங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரன் நிமித்தமாக நாம மற்றவங்க செய்யறதையும் மற்றவங்க சொல்றது இல்லை. நம்ம மற்றவனுக்கு செய்ததை மற்றவங்களுக்கு சொல்லாததுனால என்ன நினைக்கிறா தெரியுமா, இந்த பாஸ்டர் ஒண்ணுமே செய்யறதில்லை. சில ஊழியர்கள் நல்ல காரியத்தை புரிஞ்சுக்கங்க, சில ஆண்கள் செய்வாங்க, எவ்வளவு இருந்தா இவர் செய்வார் அதை பேசுவாங்க. பாருங்க, செய்தாலும் பேசுவாங்க, செய்யலனாலும் பேசுவாங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியத்துல நீங்க தேவனுக்கு மட்டும் பயந்துருங்க. என்ன தெரியுமா, தாவீதின் வாழ்க்கையில் நான் பயப்படுகிற நாள் என்பது சவுலை பார்க்கும் போதுதான் தாவீதுக்கு பயந்தது, தவிர மற்ற எந்த பயமும் தாவீதுக்கு கிடையாதுங்க. ஆனால் அவர் சொல்ற, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே தீங்கு நாட்கள் கர்த்தருடைய மறைப்பார், ஆபத்து நாளில் தேவன் தரிசனத்தோடு உங்களோடு பேசுவார், துக்க நாட்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை செய்து உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துவார். நெகேமியா 8 அதிகாரத்திலே நெகேமியா அந்த துக்க நாட்கள் முடிந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்று சொன்னார் அல்லவா. 1 அதிகாரத்தில் காணப்பட்ட துக்கம் 8 அதிகாரத்தில் மகிழ்ச்சியாய் மாறினது. ஜனரை பார்த்து சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் இப்பொழுது விசாரப்பட வேண்டாம், இப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாய் இருங்கள், இதுவரைக்கும் நீங்கள் துக்கமா இருந்தீர்கள், இந்த காரியம் மாறுவதற்கு காரணம் என்ன? நெகேமியாவுடைய தனிப்பட்ட அந்த ஜெபம், அந்த உபவாசம். உங்களுடைய துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொடுப்பார். கடைசியாய் சொல்லுகிறேன், நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே சில ஆட்களை குறித்து பயப்படுகிற நேரம் வரும். அந்த நாளிலே அந்த நேரத்தை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நான் உமக்கு உம்மை நான் நம்புகிறேன், ஆண்டவரே நான் பயப்படுகிற நேரம், நான் பயப்படுகிற சூழ்நிலையிலே நான் உண்மை நம்புகிறேன் என்று சொல்லுங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. தாவீதுக்கு முன்னதாகவே சவுல் மரித்து போனான். தாவீது முதிர் வயது வரைக்கும் இருந்து நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானே, நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்க்கல என்று தன்னை மையமாக வைத்துதான் அவர் சொல்லுகிறார். இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவன், வயசாயிட்டேன், ஆனா எனக்கு முன்னால சவுல் போயாச்சு. காரணம் என்ன? சவுல் தாவீதை கொல்ல வகை தேடினான். ஆண்டவர் அவனை நியாயத்திருப்புக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். கண்களை மூடுவோமா, செபிப்போமா? அன்பு சகோதரே, சகோதரியே, உங்களுடைய தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரே என்னுடைய தீங்கு நாட்களிலே என்னை மறைத்து என்னை ஆண்டவரை உயர்த்தும், என்னுடைய ஆபத்து நேரங்களில் எனக்கு தரிசனத்தை தந்து என்னோடு கூட பேசும், நான் துக்கத்தோடு கவலையோடு இருக்கும் இந்த நேரத்திலே நான் அதிகமாக ஜெபித்து மன்றாடி சீக்கிரமாக என் குடும்பத்திலே மகிழ்ச்சியின் நாளை காண, சந்தோஷமான நாளை காண எனக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எவ்வளவு தைரியசாலிகளைப் போல காணப்பட்டாலும் சில வேளைகளில் நாங்கள் பயப்படுகிற நேரங்கள் வருகிறது. அந்த பயத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆண்டவரே பயப்படாதே என்று சொல்கிற தேவனை நாங்கள் நம்பியிருக்க உதவி செய்யும், கலங்காதே என்று சொல்லுகிற தேவனை நம்பியிருக்க உதவி செய்யும், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனை மட்டும் நம்பியிருக்க உதவி செய்யும். மற்றவர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள் பயப்படாதே என்று, அதெல்லாம் அப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க, அந்த சொல்லி கொடுத்ததா அவங்க போய் மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனா தேவன் அப்படி அல்ல, நான் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன், நான் அப்படியே தான் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவரே உடைய கரத்துல இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் காத்துப்படி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல மகான் பிரபாவம்.